மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்தாலும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் வரலாற்றில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நேரு குடும்பத்தை சாராத ஒருவர் காங்கிரஸ் தலைவராகி உள்ளார் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும்

இதை தொடர்ந்து சமீபத்தில் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றது இதில் விட அதிக வாக்குகள் பெற்று மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற்றுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி குடும்பத்தின் ஆதரவு பெற்றவர் என்பதால் அவர் எளிதாக வெற்றி பெற்றிருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது இந்நிலையில் அசோக் கெலாட் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது